மக்கள் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ பகுதியில் இன்று நம்ம வந்து முக்கியமான ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோம். நேற்றி பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோன்னா அதோமுக சுவான ஆசனம். எப்படி வந்து நம்ம வந்து தலைக்கீழாக ஒரு நாய் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை பார்த்தோம். இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட், நம்ம அதுக்கு எதிர்ப்பதமாக ஊர்த்வமுக சுவானாசனம். எப்படி மேல் நோக்கி எப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மயோபேஷியல்ன்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பியில் மயோபேஷியல் ட்ரிக்கர்ஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு வலி வருது அப்படின்னாலே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கர்ஸ், அது வந்து முடியக்கூடிய இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அங்கே, அதனால நம்மளுக்கு ரத்த ஓட்டம் தேங்கும். அப்போ அதை போக்குறதுக்காக தான் அந்த ட்ரிக்கர்ஸ் பாயிண்டில் வந்து பண்ணுவாங்க. இதே பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா வருமா பாயிண்ட் சொல்லுவோம், மருமா பாயிண்ட் சொல்லுவோம். இதே பார்த்திங்கன்னா சைனீஸில் மெரிடியன் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு எல்லா செல்களுக்கும் ரத்த ஓட்டம் சீராக போகணும். அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஆசனம் பார்த்தோம். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த ஆசனம் பண்ணக்குள்ளே உங்களுடைய ஆன்டீரியர் பார்ட், உங்களுடைய உடலின் முன்பகுதி எல்லாமே நன்றாக நீட்டிவிக்கப்படும். இந்த மயோஃபேஷியல் எல்லாமே ஓகேங்களா, இந்த மசில்ஸ், இந்த வந்து ஃபேட் லேயர் நல்லாவே இழுக்கப்படும். இதனால் உங்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் ஊர்த்வமுக ஆசனம். இப்போ நம்ம தளர்வான நிலையில் இருக்கிறோம். இதில் கால் அகலமாக இருக்குது, கை சைடில் இருக்குது, உள்ளங்கை முன்னாடி பார்த்துருக்கு, கண்களை மூடியிருப்போம். இப்போ ஆரம்ப நிலைக்கு வரோம். பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டும் உணர்வுபூர்வமாக சென்று சேர்த்து வச்சிங்க, கைகளை உடம்பட்டி வச்சிங்க. இப்போ மறுபடியும் உங்களுடைய பொறுமையாக உங்களுடைய மேட் பகுதிக்கு திரும்பிக்கிங்க. இப்போ நம்ம பண்ணமாரி அதமுக சவனாசனம் மாரி பண்ண போகிறோம். பொறுமையாக உங்களுடைய கைகள் ரெண்டு மேலே கொண்டு வந்துட்டு, அதேமாரி உங்களுடைய தோள்பட்டையில் அந்த பிறகு உள்ளங்கையை மேலே பார்த்து திருப்பிட்டு கையை மேலே கொண்டு வந்துட்டு பொறுமையாக உங்கள் கையை முன்னாடி பார்த்து திருப்பிட்டு இடுப்புலேருந்து முன்னாடி குனிகிறோம். நல்லா குனிஞ்சிட்டு இன்வெர்டட் வி, அதேமாரி நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் வரப்போகிறோம். நல்லா வந்த பிறகு இப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பொறுமையாக உங்கள் இடுப்பை கீழே கொண்டு வர போகிறீங்க. கொண்டு வந்துட்டு உங்கள் டோவை நல்லா ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க. இதில் முக்கியமானது என்னென்னா உங்கள் டோ நல்லா இருக்கணும், உங்கள் நீ கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கணும், தரையில் படக்கூடாது. உங்கள் இடுப்புக்கு இது நல்லா இருக்கணும், உங்கள் பேக் நல்லா ஆர்ச்சிருக்கணும் ஓகேங்களா. அதுக்கு ஆப்போசிட் முன்னாடி பண்ணதுக்கு நம்ம வந்து மாற்று ஆசனம் மாரி இதை பண்ணுவோம். முன்னாடி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாக உங்களுடைய பின்பகுதி ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கும். இப்போ அந்த பகுதி ஃபுல்லாகவே சுருங்கியிருக்கும், கான்ட்ராக்ட் ஆகிருக்கும். இப்போ முன்பகுதி ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ஸோ இந்த ஆசனத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொன்னால் ஊர்த்துவ. ஊர்த்துவனாலே மேல் நோக்கி, முக அப்படின்னாலே பார்க்குறது முகம், சுவானா அப்படின்னாலே நாய். அப்போ இந்த ஆசனம் எப்படின்னா ஒரு நாய் வந்து மேல் பக்கம் பார்த்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் இறுதி நிலையில் இருக்கணும். இதில் நம்ம வந்து குறைஞ்சி ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 60 செகண்ட் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நல்லா சுவாசம் வந்து சாதாரணமாக இருக்கணும். உங்களுக்கு நல்லா உங்களுடைய அந்த ஸ்ட்ரெச்சை பார்க்கலாம். இப்படி நீங்கள் அந்த இனிமையான அந்த வலியை உணரக்குள்ளே தான் நம்ம உடம்புல ப்ளஷரபிள் பயோகெமிக்கல்லாம் செக்ரேஷன் ஆகும். லைக் டோபாமின், எண்டோஃபின்லாம் செக்ரேஷன் ஆகும். இது நல்லா செக்ரேஷனாலே நம்மளுக்கு அந்த பார்க்கின்சன், சிசினோஃப்ரியான்ற நோயெல்லாம் வரவே வராது. இப்போ பொறுமையாக மறுபடியும் அதமுக சுவானாசனம் பொறுமையாக என்ன பண்ணுங்கள், இடுப்பை மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்த பிறகு பொறுமையாக உங்களுடைய கைகளை கால் நோக்கி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இடுப்புலேருந்து பொறுமையாக மேலே வாங்க. கையை முன்னாடி கொண்டு வந்துட்டு பொறுமையாக உணர்வு பூர்வம் மேலே வாங்க. நல்லா வந்த பிறகு உள்ளங்கையை ஒன்று ஒன்று பார்த்தபடி திருப்பிங்க. இப்போ கையை தோள்பட்டை அளவு கொண்டு வாங்க. இப்போ உள்ளங்கையை கீழே பார்த்து திருப்பிங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய கைகள் ரெண்டையும் உங்களுடைய தொடை பகுதி ஒட்டி கொண்டு வாங்க. கால் ரெண்டு அகலமாக வச்சிங்க, கண்களை மூடிக்கிங்க. நல்லா இப்போ உங்களுடைய உடலின் முன்பகுதியை நன்றாக பாருங்கள். உங்களுடைய உடல் முன்பகுதி மிகவும் தளர்வாக இருப்பதை உணருங்க. நம்ம இப்போ இந்த ஊர்த்வமுக சுவானாசனம் பார்த்தோம். எப்படி வந்து ஒரு நாய் வந்து அழகாக ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி ஒரு ஆசனங்களை பார்த்தோம். இது பண்ணக்குள்ளே நம்மளுக்கு என்னாகும்னா உங்களுடைய உடலின் முன்பகுதி எல்லாமே நன்றாக விரிவடைஞ்சிருக்கும். இதனால் உங்களுக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டமும் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீன் நல்ல ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ரைபோசோம் நியூக்ளிக் ஆசிட், அதை பார்த்தோம். அதேமாரி பார்த்திங்கன்னா இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாலே இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். அப்போ ப்ரோட்டீன் எப்படி கிடைக்குன்னா இந்த மாலிக்யூல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான். இப்போ ஒரு 20-30 மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா அதுக்கு பேர் பெப்டைட்ஸ் சொல்லுவாங்க. இதே மாலிக்யூல்ஸ் பார்த்திங்கன்னா 50-60 இருந்தால் அதுக்கு பேர் ப்ரோட்டீன் வாங்க, ப்ரோதான் சொல்லுவாங்க. அப்போ இதை நம்ம வந்து அதை உணர்வுபூர்வமாக செய்யக்குள்ள இந்த உணர்வுகள் தான் என்ன பண்ணணும்னா
அதேமாரி இந்த பயிற்சி மூலமாக இந்த உணர்வுகளும் சேரக்குள்ள இந்த புரோட்டீன் நம்ம உடம்புல உற்பத்தி பண்ணோம். ஸோ இந்த பயிற்சி நம்ம வந்து தினமும் செய்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு பகுதியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி.